அண்மை செய்தி, நாளை மாலை 6 மணிக்கு பிரதமரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா. மேகதாது அணை கட்ட விரைவில் அனுமதி வழங்குமாறு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த சந்திப்பு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நாளை மாலை 6 மணிக்கு பிரதமரை சந்திக்கும் பொழுது மேகதாது அணைக்கு அனுமதி கோரி அவர் மனு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை நாளை மாலை 6 மணிக்கு சந்திக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அணையை விரைவில் கட்ட அனுமதி வழங்குமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை மனுவை எடியூரப்பா வழங்குகிறார். இந்த மனுவை பிரதமரிடம் அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல்களோடு சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். நாளை மாலை 6 மணிக்கு பிரதமருடன் கர்நாடக முதல்வர் எடியூரப்பா ஆலோசனை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்துள்ளதாகவும், மிக முக்கியமாக கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் மேகதட்டு அணைக்கு அனுமதியை விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாளை பிரதமரிடம் அவர் முன்வைக்க உள்ளதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை கர்நாடக முதல்வருடைய அலுவலகமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி பிரதிநிதிகள் நாளை மதியம் 2 மணிக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் இந்த தொடர்பான ஒரு ஆலோசனை முன்வைக்க உள்ள நிலையில் எடியூரப்பாவுடைய இந்த சந்திப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகம் தொடர்ச்சியாக மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வரும் இந்த நிலையில் நாளை இது தொடர்பான ஒரு மனுவை கர்நாடக முதல்வர் எடியூரப்பா பிரதமரிடம் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தினுடைய அனுமதி தங்களுக்கு தேவை. காவிரியில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை தாங்கள் கட்டுவோம் நிச்சயமாக என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறி வந்த நிலையில் நாளை மாலை 6 மணிக்கு பிரதமருடன் எடியூரப்பா அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடகாவுடைய சட்ட அமைச்சர் பசவராஜ் சுமை இன்று காலை பேசும் பொழுது கூட இந்த காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவின் உரிமையை ஒருபோதும் தாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். தமிழக அரசிடம் தாங்கள் எந்த ஒரு கோரிக்கையோ அல்லது பதிலையோ எதிர்பார்க்கவில்லை காவிரி விவகாரத்தில், அதனால் நிச்சயமாக தங்களால் அணை கட்டப்படும் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ள நிலையில் நாளை மாலை இந்த நடைபெற உள்ள இந்த சந்திப்பானது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேகதாதுனுடைய அந்த அணைக்கு வழங்கப்பட வேண்டிய அனுமதியை, சுற்றுச்சூழல் அனுமதியை விரைந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் பிரதமரிடத்தில் முன்வைக்க உள்ளதாகவும் முதல்வருடைய அலுவலக வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளன. நன்றி சுசித்ரா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு.